நித்யானந்தம் அவர்கள்ட்ட. நித்யானந்தம் சார், இப்போ இந்த வருகை அப்படிங்கிறது தமிழக பாஜகவுக்கு எந்த மாதிரியான ஒரு பலமா இருக்குமா, எந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க, அடுத்தடுத்த பிரச்சாரங்களை அவங்க இதை அடிப்படையா வச்சு எடுத்துட்டு போவாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவது தமிழக நலன் கருதியாக இருக்கிறது. தமிழக நலன் கருதி என்று சொல்லுகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நலன் தான். ஏனென்றால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும். தமிழக நலன் பெற்றால் பாரத பிரதமர் வருவதன் மூலமாக தமிழகத்துக்கு நலன் கிடைக்குமானால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்பெறும். அந்த அளவிலே தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கத்துடைய ஒரு பிரதமராக வந்து 11 மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக வருகின்றார்கள். எனவே இங்கே கோபேக்கா ஸ்டேபேக்கா என்பதெல்லாம் எழாது. ஆட்சி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தால் அவர்கள் அடிமைகளாக இருந்திருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் அடிமைகள் கிடையாது. அரசு ரீதியான தொடர்பு அடிமைகளாக இருந்திருப்பார்கள் அப்படின்னா அப்ப முன்ன வந்தது எல்லாமே அந்த மாதிரி ரீதியில தானா? இல்ல, நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கருத்து. எடப்பாடி செய்தால் அது அடிமை அரசு, ஸ்டாலின் அவர்கள் செய்தால் அது புரோட்டோகால், அரசுக்கும் அரசுக்கும் தொடர்பு. எனவே இவையெல்லாம் அரசியல், இங்கே மலிவான அரசியல் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னமும் இவர்கள் மாறியதாக தெரியவில்லை. ஆனால் மிக விரைவிலே மாற்றம் வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். 11 கல்லூரிகளை திறந்து வைப்பதற்காக, நம்முடைய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக வருகின்றார்கள். அதே நேரத்தில் பொங்கல் விழாவை, மோடி பொங்கல் என்று சொல்லக்கூடிய அளவிலே பொங்கல் விழாவை சிறப்பாக எடுத்து செய்வதற்காக தமிழகத்திற்கு வருகிறார்கள். தமிழகத்துக்கு பொங்கல் நம்முடைய ஒரு அதிர்ஷ்டமா என்ன என்று தெரியாது. பாரத பிரதமர் பொங்கலுக்கு நம்முடைய தமிழகத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தான். எனவே இதில் அரசியல் அதிகமாக இருப்பதாக நான் கருதவில்லை. இது அரசியல் ஆக்க வேண்டும். திமுகவை பொறுத்தவரையில் என்றைக்குமே கோபேக் மோடி, அரசை பொறுத்தவரையில் என்றைக்கும் கம்பேக் மோடி என்று என்ன வேண்டுமானாலும் பிரித்து பேசலாம். அரசும் கட்சியும் ஒன்று என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சி வேறு, அரசு வேறு, எல்லா இடங்களிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ அது ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் இங்கே தேவையில்லாத கைதுகளை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசு வேறு, கட்சி வேறு. ஆனால் கட்சி அரசை நடத்துகிறது, அரசியலே இருக்கக்கூடியவர்கள் அதை செய்யவில்லை. எனவே அரசு வேறு, கட்சி வேறாகத்தான் இருக்கிறது. மோடியவர்களுடைய வருகை நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு எழுச்சியை உண்டாக்கும். கோ பேக் மோடி என்பது வரலாறாக மாறிவிடும். கம்பேக் மோடி, ஸ்டேபேக் மோடி என்பதுதான் இனி எதிர்காலத்திலே முழங்கக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, அதிகளை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க, எந்த வகையில இது தமிழகத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க? நம்முடைய பொங்கல் தமிழர் திருநாளாம். பொங்கல் திருநாளிலே மோடி அவர்கள் இங்கே வந்து பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு மோடி பொங்கல் என்று சொல்லக்கூடிய அளவிலே அதை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அது மோடி அவர்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது தமிழர்களுக்கு அதிர்ஷ்டமா? மோடி நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கலை கொண்டாட அவர் வர்றாரு, அது நமக்கு அதிர்ஷ்டமான விஷயமா அவர் வர்றது, இல்ல அது அவருக்கு அதிர்ஷ்டமா தமிழ்நாட்டுல நம்மளுடைய விழாவை கொண்டாட அவர் வர்றது? மோடி அவர்கள் ஐநாவில் இருந்து எங்கு சென்றாலும் கூட தமிழை முழங்கி கொண்டு வருகிறார், தமிழை மேற்கோள் காட்டுகிறார். எனவே இது மோடிக்கும் அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு அமைந்திருக்கிறாரே, எங்கு சென்றாலும் தமிழை மேற்கோள் காட்டுகிறாரே, தமிழுக்கு இலக்கியத்தை மேற்கோள் காட்டுகிறாரே. அவர் முன்னிலையிலே இந்த பொங்கல் இங்கே துவங்குகிறது என்று சொல்லும் பொழுது தமிழ் மக்களுக்கும் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாகத்தான் கருதுகிறேன். தமிழகத்தில் மிகச்சிறந்த மாற்றம் ஏற்படுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் இந்த முறை மோடி இங்கே வரும்பொழுது நமக்கு தெரிகிறது. நிச்சயமாக தமிழர்களும் இந்தியர்கள் தான். தமிழர்கள் இந்திய ஒருமைப்பாட்டிலே நம்பிக்கை உள்ளவர்கள் என்று பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டு வந்த அந்த பாரம்பரியம் காக்கப்படும். அதற்கான ஆபத்து கிஞ்சித்தும் வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அதற்கான துவக்கமாகத்தான் இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, தமிழை மேற்கோள் காட்டி பேசுகிறார் பிரதமர் மோடி அவர்கள், சரி, ஆனா தமிழர் நலனில் அக்கறை காட்டுகிறாரா? தமிழக நலன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். கடந்த நவம்பர் மாதம் மட்டுமே 80,000 குடும்பங்களுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு, அதாவது உணவு பங்கீட்டு அட்டையின் மூலமாக 21,000 கோடி ஒதுக்கி இருக்கின்றார்கள் உணவு பண்ணங்களை கொடுத்து. இப்படி பல விதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வெள்ள நிவாரண நிதியெல்லாம் வந்து சேரலையே? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. வெள்ள நிவாரணம் என்பது
இவர்கள் முதலிலே தமிழகம் எவ்வளவு வேண்டும் என்று சுற்றி தமிழகம் ஆய்வு செய்து அனுப்பும். மத்திய அரசு குழு அனுப்பி ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க. இங்க தமிழக அரசும் கடிதம் எழுதியாச்சு 3 முறை, ஆனாலும் இன்னும் நிவாரண நிதி வரலையே. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பேரிடர் நிதியிலிருந்து 1600 கேட்டிருக்கிறார்கள். முதலில் 1300 என்றார்கள். ஆனால் ஏற்கனவே இவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே பேரிடர் நிதியிலிருந்து மத்திய அரசு ஒதுக்கி விட்டது, இங்கே கொடுத்தாகிவிட்டது. அதை இவர்கள் சிரமம் செய்திருக்கிறார்கள், ஆனால் சொல்ல மறுக்கிறார்கள். இங்கே அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே பேரிடர் நிதியில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இங்கு செலவும் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமானது, அதிகாரப்பூர்வமானது, இதை இவர்கள் மறைக்கின்றார்கள். எனவே அரசையும் கட்சியையும் ஒன்றாக பார்க்கின்றார்கள். மோடி மீது காழ்ப்புணர்வோடு ஏதேனும் செய்தாக வேண்டும். 24 தேர்தலுக்கு இப்பொழுதே அவர்கள் திட்டமிட தொடங்கிவிட்டார்கள். இது மாறும், மாறக்கூடிய சூழ்நிலையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மோடி அவர்கள் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் மேற்கொள்வார் என்பதைத்தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். கடந்த காலத்தை போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியிலே இருந்ததை போல எடப்பாடியை அவர்கள் எப்படி கையாண்டார்களோ அப்படியெல்லாம் மோடியை கையாள முடியாது. அதை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுமானால், திராவிட முன்னேற்ற கட்சியும் ஒத்துழைக்குமானால் தமிழகம் மிகச் சிறப்பாக முன்னேறும் என்பதிலே எந்தவித ஐயமும் கிடையாது. சரி, நித்யானந்தம் அவர்கள்ட்ட இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது முறையாக பயன்படுத்தி கொள்வது நல்லது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதை வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையாக, ஒரு இதாக சஜஷனாக அவங்க சொல்கிறாங்களா? இந்த இது என்னென்ன நீங்கள் பண்ணுனா என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்ல வர்ற விஷயங்கள் அதெல்லாம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை தான். அதில் வந்து அவங்க வேணும்னா எடுத்துக்கிட்டோம், வேண்டாம் விடட்டும். பழைய மாதிரி 67 இருந்த மாதிரியோ 65 இருந்த மாதிரியோ மொழி வைத்தோ மற்றதை பற்றி இப்போ அரசியல் பண்ண முடியாது. இப்போ வந்து வளர்ச்சி குறித்து தான் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அரசியல் வந்து வளர்ச்சி, இளைஞர்களை தான் இன்றைக்கு நுனி தன் விரல் நுனியிலே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலம் மாறி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிறோம். எடுத்துக்கொள்வதும் எடுக்காததும் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு தூரம் ராஜீவ்காந்தி பேசுறாரு, அதுக்கப்புறம் நம்முடைய மனோஜ் பேசினாரு, காங்கிரஸ் மிதவாத பார்ப்பனியம், பாரதிய ஜனதா கட்சி தீவிரவாத பார்ப்பனியம். அதாவது மீனவர்களே கொல்லப்படவில்லை என்று சொல்வது தீவிரவாத பார்ப்பனியம், 1.5 லட்சம் மக்களை இலங்கையிலே கொன்று தமிழர்களை குவித்தது மிதவாத பார்ப்பனியம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது ஜாதி மதம்லாம் பேசினாங்க. ஜாதி என்று பார்த்திருந்தால் அன்றைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னோடி ஜனசங்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் செல்வதற்கு முழு முயற்சி எடுத்து உதவியது பாரதிய ஜனசங்கம் தான். இன்றைய மோடி அவர்களுடைய கட்சி தான். நீங்கள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கடுமையாக எதிர்த்தன என்பதை வரலாறு தெரிந்தவர்கள் உணர்வார்கள். அதனால ஜாதி மதம் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2 முறை குடியரசுத் தலைவருக்கு வாய்ப்பு கிடைத்த போது பலமுறை நான் சொல்லியிருக்கேன், ஒன்று இஸ்லாமியருக்கு கொடுக்கப்பட்டது, ஒன்று பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே மட்டும்தான், உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனிய எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சரி, இது வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்திற்கு பாஜக என்னென்ன செய்திருக்கிறது? கருத்துதான் வெற்றிக்காக வழிவகுத்து கொடுக்கக்கூடியவனா வருவான். இதுதான் பார்ப்பனிய எதிர்ப்பு. இவர்கள் இவருடைய பிரதமர் யாருன்னு கேட்டா ராகுல் காந்தி என்ற கவுல் பிராமணன் என்று அவரே அறிவித்துக் கொண்டவர்கள். கடந்த 70 ஆண்டுகளிலே 60 ஆண்டுகள் ஒரு பார்ப்பனிய குடும்பமே ஆண்டிருக்கிறது. ஆனால் அதைத்தான் நாங்கள் ஆதரிப்போம், அது மிதவாத பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய. இப்ப இங்கே நம்ம பேச வேண்டிய விவாதத்துல முக்கியமான விஷயம் இந்த பார்ப்பனியம், இதெல்லாம் தாண்டி தமிழர்கள், தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டு நலன், இதை தான் நம்ம வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாஜக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தமிழர்களுக்கான விஷயங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறது, இனிமே செய்ய போகுது? நாங்கள் எவ்வளோ நாள் கோரிக்கை வச்சிருக்கிறோமே, மீனவர் படுகொலை அப்படிங்கிறது இருக்கு, இதற்கான ஒரு முடிவு கிடைச்சிருக்கிறதா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையில தங்களுடைய தாய்மொழியிலேயே தான் கல்வி கற்க வேண்டும்.
ஆனால் ஆங்கில பள்ளிகள் புத்திசாலை போல தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சியிலே வந்தது தெரியுமா? 67க்கு பின்னாலே இந்த திராவிட ஆட்சியிலே தான் ஆங்கில கல்வி வந்தது, தமிழ் அழிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று புதிய கல்வித் திட்டம் சொல்லுகின்ற வரையிலே இந்தி தான் மூன்றாம் மொழியாக நாடு முழுவதும் கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த புதிய கல்வி திட்டத்திலே இந்தி அல்லாத உங்களுக்கு எந்த மொழி வேண்டுமானாலும், இந்தி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மொழி வேண்டுமானாலும் இந்திய மொழியை படிக்கலாம் என்று சொன்னது மோடி ஆட்சி. அவர் ஹிந்தி வெறியராக உங்களுக்கு காட்சியளிக்கிறார், இந்திய திணிப்பவராக காட்சியளிக்கிறார். எனவே இவைகளெல்லாம் முரண்பாடுகள். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை வகுத்திருக்கிறாங்க, அங்க வந்து ஆளுகின்ற அரசு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும் போது இதுவே வந்து ஓரவஞ்சனையா இருக்குதா பிஜேபிக்கு? அதனாலதான் தமிழ்நாடையே வந்து எதுலையுமே நீங்க கன்சிடர் பண்றது இல்லையா? ஒரு நிதி கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த விஷயங்கள்ல இருக்கட்டும், தடுப்பூசியிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாடு ஒரு ஒரு போராட்டத்துல தான் இருக்கணுமா? தடுப்பூசி இன்றைக்கும் அதிகப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசி இதுவரை 70 விழுக்காடு மட்டுமே தான் தமிழகத்தில் போடப்பட்டிருக்கிறது. யாருடைய குறை? என்னுடைய தாய் தமிழிலே அவருடைய பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் சொல்லுகிறாரே, இது தமிழுக்கு செய்த நன்மை அல்லவா? இதை ஏன் எதிர்க்க வேண்டும்? இவர்கள் நடத்துகின்ற பள்ளியிலே கூட தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கின்றார்கள். ஆனால் ஆங்கில மொழி கல்வியும் இந்தியும் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தவறானது. முதல் குடும்பமே நடத்துகின்ற பள்ளி அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது தெரியாத விஷயம் மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம். மக்களுக்கு மக்களிடத்திலே உதட்ட அளவில் பேசாமல் உள்ளத்திலே பேசுங்க. நீங்க உதட்ட அளவில் அழகு தமிழ்ல பேசுறதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இல்ல இல்ல அது சொல்லுங்க. நீங்க தான் உதட்ட அளவில் பேசுறீங்க, நீங்க தான் உதட்ட அளவில் பேசுறீங்க. போற போக்குல பொய் சொல்லியே பழைய இருக்கீங்க, போற போக்குல பொய் சொல்லக்கூடாது. யாரும் சொல்லுங்க, உங்களை போன்ற இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில காண்கிறேன். அந்த மலர்ச்சி எனக்கு இருக்கிறது. நீங்கள் சரியான பாதையில மக்களை செல்லுங்கள் என்ற கோரிக்கையை தான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் பழையபடி நான் கேட்ட பதில் யார் நடத்துறாங்க, எந்த பள்ளி, போற போக்குல பொய் சொல்றதை இந்த போக்க விடுங்க. முதல்ல அரசாங்கம் அரசாங்க பள்ளியுடைய மொழி எனவா இருக்கு? நான் மாண்டரின் கத்துக்கிறேன், தெலுங்கு கத்துக்கிறேன், இல்ல ஜாப்பனீஸ் கத்துக்கிறேன், பிரெஞ்சு கத்துக்கிறேன், அரசமைப்பு சட்ட மொழி என்னவா இருக்கு? அதுதான் எங்க போராட்டம். தமிழக அரசினுடைய சிலபஸ் இல்ல, இரண்டாம் உலக போர் வந்த போது மயிலாப்பூர்ல சமஸ்கிருதம் கத்துக்கிற மாதிரி சமஸ்கிருதம் கூட கத்துக்க தேவைப்பட்ட எனக்கு. அரசமைப்பு சட்ட மொழி என்னவா இருக்கு? தமிழக அரசினுடைய பாடத்திட்டம் இருமொழி கொள்கை, அது நடத்துங்க. ஏன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறீங்க? நீங்களும் இருமொழி கொள்கை என்று மக்களுக்கு, ஏழைகளுக்கு. ஆனால் மும்மொழி கொள்கை உங்களுக்கு. டிஆர் பாலு அவர்கள் நேற்று ஒரு தொலைக்காட்சியிலே பேசும்போது சொல்லுகிறார், பெட்ரோல் டீசலை நாங்கள் ஜிஎஸ்டியில உங்களுக்கு. கொஞ்சம் அமைதியா, இல்ல 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 அது அனுமதிக்க முடியாது அவரு. இல்ல 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 மீண்டும் மீண்டும் போய் சொல்றாங்க, தனி மனிதர் நடத்துறாங்க, அதை எப்படி அனுமதிக்க முடியுங்கிறீங்க? கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டுதான் கட்சியினுடைய நிலை. டிஆர் பாலு சொல்லுகிறார், பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜன் நம்முடைய, நான் கேட்பது திமுகவுல யார் நடத்துறா சொல்ல சொல்லுங்க. நீங்க தமிழகத்தை அடிமைப்படுத்தும், எங்களுடைய உரிமையை பறிகொடுக்கும் சொல்ற எது உங்களுடைய கொள்கை? இந்த மாதிரி முரண்பாடு
இரண்டு மொழி என்று சொல்வீர்கள், மூன்று மொழி நடத்துவீர்கள். சரி, உங்களுடைய நினைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அடிமையாக்கும் என்று சொல்வீர்கள். எவ்வளவு ரட்டை நாக்கு! யார் நடத்துறதா சொல்லுங்க. கடைசியா சொல்ல முடியல, யார் நடத்துறது? இளைஞர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை. எங்கள் ஒற்றை நாக்கு தான் மனித நாக்கு. சக மனிதனை தாழ்ந்த உயர்ந்த நீங்க சொல்லிடுங்க. அவர் தரப்புல என்ன சொல்ற, ராஜீவ் என்ன சொல்றாரு? அரசு பள்ளிகள்ல எந்த கொள்கையை நாங்க பின்பற்ற வேண்டும்? இருமொழி கொள்கையில தான் நாங்க பின்பற்றோம், அதுல உறுதியா இருக்கிறோம். நீங்க அதுல திமுகவினர் நடத்தக்கூடியது நீங்க சொல்றீங்க, அதை வெளிப்படையா சொல்லுங்கிறாரு. சொல்லிடுங்க. ஆங்கில ஆங்கில வழி கல்வி புத்திய சிலை போல தமிழகத்தில் தோன்றியது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்தில் நடத்துகின்ற பள்ளியிலே ஹிந்தி மொழி எங்களுக்கு அந்நிய மொழி. சரி, அதை நான் உங்களுடைய நினைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ராஜீவ், இருமொழி கொள்கை கிடையாது, மும்மொழி கொள்கை அங்க. ஆனால் மக்கள் மட்டும், ஏழைகள் மட்டும், மாநகராட்சி பள்ளியில மட்டும் இரண்டு மொழி கொள்கை. இது என்ன நியாயம்? ஏழைகளுக்கு ஒன்று, பணக்காரர்களுக்கு ஒன்றா? சரி நித்யானந்தம், நான் இதை நினைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.